ரொம்ப நாளாகவே ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என்ன ப்ராசஸ்ஸு, எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஒரு செட்டப் தான் பண்ணோம். நம்மளுக்கு கிடச்ச கல்லெலாம் வச்சு, பானை அதெல்லாம் வச்சு சும்மா ஒரு பேசிக்காக ஒரு செட்டப் பண்ணி பார்த்தோம். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணி பார்த்தோம். பட் அது கல்லுக்கு நடுவில் கேப்பெல்லாம் நிறையா இருந்ததுனால தண்ணி நிறைய லீக் ஆச்சு. ஸோ அது மறுபடியும் பாண்டுக்குள்ளே ரொட்டேட் பண்ண முடியல, லீக் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து வேறு ஒரு செட்டப்பு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். இதில் வந்து லீக்கேஜ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்துச்சு, பட் ஸ்டில் ஆனால் ஃபுல் வாட்டர் நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியல, லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால் சிமெண்ட் வச்சு எம் சாண்ட் வச்சு அதை பூசிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா சின்ன சின்ன பசங்க வருவாங்க, அவங்க தட்டி விட்டு காலில் கீழே கல் விழுந்துடக்கூடாது, அது போக ஜாக்கியும் இருக்குது, அதுவும் தட்டி விட்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு இடையே சிமெண்ட் வச்சு பூசிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட்டும் எம் சாண்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலவை மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்ல ஃப்ளோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இனிஷியலாக கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற சிமெண்ட்டை கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து அந்த கல் வச்சு அடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இது சும்மா நார்மலாக எம் சாண்டும் சிமெண்ட்டும் சேர்ந்து கலக்கி அந்த மிக்சர் போட்டு அதுக்கு மேலே வந்து சும்மா நம்ம எடுத்த கல்லை வச்சு தான் சும்மா அடுக்கி அதை லேசாக பூசியிருக்கோம் இல்லாத மாதிரி, அப்படி தான் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பின்னாடி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் இருந்து தண்ணி ஏதாவது தேங்கிருச்சுன்னா அது வந்து இந்த வழியாக அந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்காக அந்த ஒரு பைப்பு ஒரு கேப் விட்டுருந்தோம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை ஸ்ட்ரக்சர், பேசிக்காக ஒரு நாலு கல் வச்சுட்டு சும்மா அங்கங்கே இருக்கிற கேப்பில் சிமெண்ட்டை போட்டு அப்படியே ஷேப் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். ரொம்பலாம் நம்ம பார்த்து பார்த்து அந்த மாதிரி ரொம்ப ஷேப்புடாலாம் பண்ணலை, இருக்கிற கல்லை வச்சு அப்படியே நம்ம ஷேப்பை ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஷேப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாமே நம்ம அடைச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த சைடு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வச்சோம்னா அந்த சைடு பின்னாடி வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து தண்ணி ஏதாவது கழுவிடும்போது தண்ணி எதாவது போகிறதுக்கும் நம்ம இங்கே ஸ்பேஸும் விட்டுருக்கோம், சைடில் ஒரு டியூபும் அதுக்காக வச்சுருக்கோம் பைப்பும். ஸோ இந்த செட்டப் ஒரு நாங்கள் ஒரு சண்டே பண்ணோம், அடுத்த சண்டே தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 வீக் அது வந்து டைட் ஆகுறதுக்கு கேப் இருந்துச்சு, அப்பப்போ தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கிட்டோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல் இதெல்லாமே இந்த பாண்டு மட்டும் இந்த பாண்டு செட்டப் மட்டும்தான் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கினோம், மற்றபடி இந்த கல் இதெல்லாமே வந்து பேசிக்காக பக்கத்தில் இருந்து எடுத்தது அந்த மாதிரி தான். சும்மா வேஸ்ட்டாக அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் உடஞ்சிருந்துருக்கும், வேஸ்ட்டாக போட்டிருப்பாங்களா அதுலேருந்து எடுத்தது தான். இது என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம அந்த செவரு மாதிரி குட்டியாக எழுப்பிட்டோமோ செகண்டு செங்கல் வச்சுருக்கிறது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு, ஃபால்ஸ்னால் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக விழுற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அது ரெண்டாவது ஸ்டெப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மறுபடி தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு துணியை வந்து நல்லா சிமெண்ட்டில் முக்கி அந்த ஃபால் செட்டப் வந்து நம்ம அந்த துணியை வச்சே ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த துணி வந்து சிமெண்ட்டோடு சேர்ந்து செட் ஆகிட்டுனா தண்ணி வந்து எந்த சைட்னாலுமே விழாது, அதுக்காக செட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோல் அப் பண்ணி ஒரு சின்ன பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஏன்னா வர தண்ணி சைடில் எதுவும் டிவியேட் ஆகி போயிடக்கூடாதுன்றதுனால ஒரு சின்ன ரோல் பண்ணி பண்ணியிருந்தோம். இது ஒன்ஸ் வந்து செட் ஆகிருச்சு, இது நார்மல் துணி தான், நம்ம வீட்டில் இருந்த யூஸ் பண்ணாமல் இருந்த பழைய துணி தான், துண்டு தான். ஸோ அதை இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு நம்ம கரெக்டாக செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே அது செட் ஆயிரும், எந்த ஒரு லீக்கேஜும் தண்ணியில் எந்த ஒரு லீக்கேஜும் எதுவுமே இருக்காது. நம்ம பாண்ட்லேருந்து எடுக்கிற தண்ணியை வந்து ஈஸியாக பானை மூலமா இது வழியாக ரொட்டேட் பண்ணிட முடியும்.
ஸோ சிமெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அந்த துண்டு துணி காய போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது மேலே சும்மா ஒரு பெயிண்ட் ப்ரஷை வச்சு மெதுவாக அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது தான். ஏன்னா ஒரு ஒன்ஸ் கீழேயும் சரி மேலேயும் சரி இன்னொரு ஒரு கோட்டிங் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே டைட்டாக இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஒரு கோட்டிங் பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு சும்மா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிட்டோம். அப்படியே அந்த துண்டோட கடைசி அந்த எண்டையும் அந்த பாண்டையும் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த சிமெண்ட்டை அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த கனெக்ஷனும் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துண்டை ரோலப் பண்ணி வச்சுமே சைடை ரோலப் பண்ணி வச்சுமே அந்த ஹைட்டு வந்து எங்களுக்கு பத்தலை. ஸோ அதனால் வீட்டில் இருந்த ஒரு ரெண்டு வேஸ்ட்டான ஒரு சின்ன பைப் எடுத்துகிட்டு அது இந்த துணிக்கு கீழே கொடுத்து கொஞ்சம் அதை ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். நான் இங்கே பக்கத்தில் மேட்டுப்பாளையம் போயிருந்தபோது பவானியாறு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே அந்த ஆற்றுலேருந்து கொஞ்சம் கல்லெல்லாம் வந்து நல்லா ஷேப்பாக இருக்குது, இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வந்து இந்த பாண்டை சுற்றி சிமெண்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாண்டை சுற்றி அந்த கல்லெல்லாம் பிளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். சும்மா பார்க்க ஓரளவு டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த நம்ம பானை வாங்கணும் இல்லைங்களா, அந்த பானை வைக்க போகிற இடம். ஸோ அதிலிருந்து தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இந்த துண்டு வழியாக வலிஞ்சு மறுபடியும் பாண்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எடுத்துகிட்டு வந்த கல் எல்லாமே சுற்றி இதில் ரவுண்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு கடைசி ஒரு ரெண்டு கல் மட்டும் ஒரு கல் மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அது அந்த டியூபு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா அது வெறுமன அந்த கல் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்டு, இதுதான் நம்ம நினச்ச ஸ்ட்ரக்சர், இதுதான் ஃபைனல் அவுட்புட் இதுதான். பட் இதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் அவுட்புட்டு கிடச்சதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ இதுக்கடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியிருக்கு, செடிகள்லாம் சுற்றி வைக்கணும், பானை வைக்கணும், மீன் விடணும், லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் வைப்போம். ஸோ அது இன்னும் நிறைய ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த வீடியோ இங்கேயோ இதோட முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் கம்பல்சரி நம்ம நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். தேங்க்யூ.